தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் நல்லுறவை வலுப்படுத்துவதில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 3 லட்சத்திற்கும் கீழ் குறைந்தது. தினசரி பாதிப்பும் 20,000 கீழ் குறைந்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு 2வது நாளாக உயர் அதிகாரிகளுடன் இன்றும் ஆலோசனை. தமிழகத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு கூடுதலாக 1,805 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பாரத் ராமமூர்த்தியை அமெரிக்க தேசிய பொருளாதார கவுன்சில் உறுப்பினராக நியமித்தார். புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன்.